இந்திய பண்பாட்டியல் நம் ஒருங்கிணைந்திருக்க சாதியற்றோருக்கு இடஒதுக்கீடு என்கிற இந்த கருத்தரங்கத்தை எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் அரங்கல் குணசேகரன் அவர்களுக்கும் தோழர் கீதா பாண்டியன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்ற இருக்கிற தோழர் பொற்கொடி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் இந்த கருத்தரங்கத்தை வாழ்த்தி அமர்ந்திருக்கிற தோழர்களுக்கும் என்னுடைய பார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதியற்றோருக்கு இடஒதுக்கீடு ஒரு சாதி ஒழிப்புக்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. அது குறித்து முன்னால் பேசிய தொடர்பு சொன்னார். பொதுவாக இடதுசாரி இயக்கங்கள் இந்திய அந்த இடதுசாரி இயக்கங்கள் எத்தகைய ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள் சொன்னார், இந்த சமூகத்தினுடைய அடிக்கட்டுமானத்தில் அதாவது பொருளாதார அடிக்கட்டுமானத்தில் ஏற்படுத்துகிற அந்த மாற்றத்தின் மூலமாக பண்பாட்டு தளத்தில் மேற்கட்டுமானத்தில் நிலவுகிற சாதி அமைப்பு முறையை நாம் வீழ்த்திவிட முடியும் என்று ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. இந்த சாதி என்பது சமூகத்தினுடைய அடிக்கட்டுமானத்திலும் மேற்கட்டுமானத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இரண்டு கட்டுமானங்களிலும் நாம் தனித்தனியே அதற்கான பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தை தமிழ்நாடு அறிவியல் பண்பாட்டு இயக்கம் தோழர் கண்டூரானா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் இன்றைக்கு நம்முடைய ஆதரவும் இந்த முயற்சிக்கு உண்டு. குறிப்பாக இந்த சாதியம் அல்லது இந்த சாதியத்தை பாதுகாத்திருக்கிற இந்த பார்ப்பனியம் அல்லது இந்துத்துவம் என்பது எப்படி வந்து மக்கள் மனதில் வந்து ஊறி கிடக்கிறது. இங்க கூட எனக்கு முன்னால் பேசிய தோழர் குணசேகரன் அவர்கள் பேசுறது போல சொன்னார்கள், ஒரு பொருளாதார முறையில வந்து மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, பொருளாதார உறவுகளில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றாலும் கூட சாதி இன்றும் மாறாமல் இருக்கிறது என்று ஒரு கருத்தை சொன்னார். அந்த அளவிற்கு சாதி வந்து மனிதனுடைய அந்த இரத்த அணுக்களிலே ஊறி கிடக்கிற ஒரு விஷயமாக இந்திய சூழலே நாம் பார்க்க முடிகிறது. நாங்க கூட மீனவ மக்களுடைய அமைப்பு மீனவ மக்களை அமைப்பாக்கி தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறோம். இப்போ நாங்கள் வந்து சிங்காரவாளர் அந்த கொள்கை, ஏன்னா சிங்காரவாளரை பொறுத்த வரைக்கும் 25 கான்பூரோட பொது உடைமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்திய போது அவர் என்ன சொன்னார், சாதிய சிக்கல் குறித்து, சாதிய சிக்கல் என்பது ஒரு நில உடைமை சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அடிப்படையில் அது ஒரு விவசாய பிரச்சனை என்று சிங்காரவாளர் அந்த தலைமையுடைய இந்த சாதிய சிக்கல் குறித்து அவர் விவாதித்திருந்தார். ஆனால் பிற்காலத்தில் ஒரு 30களில் அவருடைய சிந்தனையிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவருடைய எழுத்துக்களை படிக்கிற போது நான் உணர முடிக்கிறேன். இந்தியாவிலே வேறு எந்த தேசத்திலும் இல்லாத ஒரு முரண்பாடு இருக்கிறது. நாம் இங்கே வந்து பொருளாதார வித்தியாசத்தை போக்கினால் போதும் இங்கே வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்கலாம் பண்ணிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது மாத்திரம் போகாது. இந்த பொருளாதார வேறுபாட்டை ஒழிப்பதற்கு முன்னால் நாம் சாதி மத வித்தியாசங்களை ஒழிக்காமல் இந்த தேசத்தில் பொருளாதார வித்தியாசத்தை ஒழிக்க முடியாது என்ற முடிவுக்கு 30களிலேயே கருத்தியல் அடிப்படையில நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி நீதி நிலத்து தமிழர்களை ஒருங்கிணைக்கிற இந்த சூழலில் நாங்கள் வந்து சாதி ஒழிப்பு மாநாடு சிங்காரவாளர் பிறந்த நாளில் ஒரு சாதி ஒழிப்பு மாநாடு அண்ணன் குளத்தூர் மணியெல்லாம் அவரை வச்சு இடதுசாரிகள் எல்லாம் பங்கேற்கிற ஒரு மாநாட்டை நடத்தினோம். ஆனால் அதுக்கு என்ன விமர்சனம் வருதுன்னா, மங்கேச்சரவன் எதுக்கு தேவையில்லாமல் சாதி ஒழிப்புலாம் நான் பேசுகிறான், மீனவர் உரிமை பற்றி பேச வேண்டியதானே, இவன் எதுக்கு சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு பேசுகிறவன் யாராக இருப்பான், ஒன்றும் பழைய சமூகத்தை சேர்ந்தவனாக இருப்பான் இல்லைன்னா பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவனாக இருப்பான், இவனுக்கு எதுக்கு எதெல்லாம் பேசுகிறான், இவன் வந்து மீனவர் பிரச்சனை எவ்வளோ இருக்கு அதை பற்றி பேசாமல் இது இருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த சாதி உணர்வு எல்லா இடத்துலையும் வந்து ஊறி கிடைக்கிறதுன்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து சாதி மீனவர்கள் உரிமைகள் எதன் அடிப்படையில் நிராகரிக்கப்படுகிறது, சாதிய கட்டமைப்பு இருக்கிறதா தான் உங்களுடைய உரிமை நிராகரிக்கப்படுது. இப்போ அந்த புரிதல் அவங்க உணர்ந்து இல்லை. இப்போ வேங்கவேல் பிரச்சனை நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் பெருசாக இன்னும் ஒரு வெளிப்பாடு எதுவுமே இல்லை, எதிர்ப்பு எதுவும் இல்லை. இப்போ வந்து டெல்லியில் வந்து ஒரு நிர்பயா பெண் வந்து மானபங்கப்படுத்தப்பட்ட போது இந்திய சமூகமே எழுந்து நின்றது. வேங்கவேல் பிரச்சனைக்கு அது கண்டிதமாக இருக்கும். அப்போ இது எது வந்து இந்த மக்கள் வந்து இந்த உணர்வில் இருந்து தருகிறதுன்னா இந்த சாதி ஒன்று. இந்த சாதி இந்த அம்பேத்கர் சொல்ற மாதிரி
சாதி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 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 சாதி இன்னொரு சாதி ஏத்துக்கிட்ட ஒரு வெறுப்புணர்வு, சாதிக்கும் சாதிக்கும் இடையில் வெறுப்புணர்வு உருவாக்குவதுதான் இந்த கட்டம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பார்ப்பனியம் அல்லது இந்த இந்துத்துவம் என்பது இயல்பிலேயே ஒரு பயங்கரவாத கருத்தியில கொண்டு, பார்ப்பனியம் என்றாலே அதனுடைய பொருள் வந்து பயங்கரவாதம், அது அன்பை பொறுக்க மனிதனை மனிதனா நேசி அவன் சக மனிதன் என்று சொல்ல, மனிதனை மனிதன் வெறு வெறுக்க சொல்லு. இந்த வெறுப்புணர்வுல இருந்து வன்முறை உணர்வு தோன்றது. ஆனா ஒரு சின்ன சிக்கல் வந்தாலும், சின்ன முரண்பாடு வந்தாலும் உடனே ஓடி போய் சேரி குடிச கொடுத்தான். சாதாரண ஒரு சிக்கல் வந்தாலும் உடனே அவன் செய்ய வேண்டிய ஆட்சி, அடுத்த வேலை என்ன செய்யறான், உடனே போய் அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்தை நான் போய் கொடுத்துனா, அப்படி கொடுத்துக்கிற அளவுக்கு வன்முறை உணர்வை எது உருவாக்குறது சொன்னா இந்த சாதிய உணர்வு. இப்ப இந்த மாதிரியான ஒரு சாதிய உணர்வு வந்து நம்ம வந்து போக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி சாதி ஒழிப்புக்கான சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. அது அடிக்கட்டுமானத்துல நிலச்சீர்திருத்தத்துல தொடங்குது, அது பிறகு மேற்கட்டுமானத்துல பண்பாட்டு தளத்துல இன்றைக்கு தோட நண்பர்களாக எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது தமிழ்நாட்டில் தமிழகத்தில் ஒரு பண்பாட்டு தளத்துல சாதி ஒழிப்பை வந்து நம்ம எப்படி முன்னெடுக்கிறது அப்படின்றது, அதுல வந்து பொருளியல் தளத்துல சில மாற்றங்கள் வருது. இடஒதுக்கீடு என்பது வேலை வாய்ப்புல அப்படின்னு கேட்கும்போது அது உள்ளபடியே ஒரு பொருளாதார தற்சார்பை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியாகவே அதில் அடங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த சாதியற்றோருக்கான இடஒதுக்கீடு, ஏற்கனவே இங்கே தோழர்கள்லாம் சொன்ன மாதிரி, நம்ம தோழர் மீதா பாண்டியன் சொன்னார், வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறதுல பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலையும் திருமணமானால் தாழ்த்தப்பட்டவருடைய அந்த சான்றிதழை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் மட்டும்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எது தோணுதுன்னா, இயல்பா இதனால ஒரு பலன் கிடைக்குமா, எது பலன் கிடைக்குதோ அதை பயன்படுத்த பார்க்கறாங்க. அப்போ சாதியற்றோர் என்ற ஒரு பிரிவு உருவாக்கி அதில் வந்து முதன்மையான இடஒதுக்கீடு அல்லது கல்வியில வேலை வாய்ப்புல தொழில்துறையில தேர்தல் அப்புறம் தேர்தல் மதில சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்படி எல்லா இடங்களிலும் இந்த இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்படுமானால் இயல்பாகவே இந்த சாதி மறுப்பு திருமணங்களை நாம் வந்து இந்த மண்ணில் ஊக்கப்படுத்த முடியும். அப்படி ஒரு சாதி மறந்த ஒரு சமூகத்தை அல்லது சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இது வந்து ஒரு அடித்தளமா இருக்கும். அது வந்து அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சாதி ஒழிப்புன்ற அந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் கூட அவருக்கு அடிப்படையா சொல்றது, இந்த அகமான முறை ஒழிப்புலதான் வந்து சாதி வந்து ஒழிப்புக்கு அது உண்மையான ஒரு காரணமா அது உண்மைக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில காந்தியார் காலத்துல இந்த சமபந்தி போஜனமா நடத்தினாங்க. அம்பேத்கர் சொல்றது சமபந்தி போஜனத்தினால வந்து சாதி ஒழியில, சாதி ஒழியில இந்த அகமண முறை வந்து ஒழிச்சாகணும். இந்த அகமண முறையை ஒழிப்பதன் மூலமா தான் வந்து சாதி வந்து அந்த இரத்த கலப்பு உருவாகுது. ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்குமான இடையில் ஏற்படுகிற அந்த இரத்த கலப்பு தான் ஒரு சகோதர உணர்ச்சி உருவாக்குது. இந்த சகோதர உணர்வின் மூலமாகத்தான் இந்த சாதி ஒழிப்பு என்பதை வந்து சாத்தியப்படுத்த முடியுங்கிற ஒரு தீர்வு வந்து அம்பேத்கர் அவர்களே அதை சொல்றார். அந்த அடிப்படையில நாம் இந்த சாதி ஒழிப்பு என்பது இங்கே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இங்கே வந்து தோழர் சொன்ன மாதிரி தமிழர்லாம் இங்கே யாருமே இல்லை, எல்லாம் சாதியாகத்தான் இருக்கலாம். நம்ம வந்து தமிழன் அப்படின்னா முதல் தகுதியை வந்து சாதி ஒழிப்பு சிந்தனை இருக்கிறவங்க தான் தமிழனா இருக்குது. இந்த பாவேந்தர் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாரு, சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இப்போ நீ வந்து தமிழத்தை தமிழ்நாட்டமாக இருக்கணும் இல்லை தமிழ் தேசிய இனத்தமாக நீ இருக்கிறேன்னா முதல்ல தமிழ் வளர்க்கணும்னு அவர் சொல்லுது. அவர் சொன்ன முதல் நிபந்தனையே சாதி ஒழித்தல் ஒன்று, முதல்ல சாதி தான் ஒழியணும். நீ தமிழ் வளர்க்கூடிய எடுத்த உடனே முதல்ல சாதி ஒழிச்சுட்டு தான் அவன் தமிழை வளர்க்க முடியும். அப்ப நீ தமிழ்னா இருக்கணும் அப்படின்னா இந்த தேசத்துல ஒரு தமிழ் தேசிய இனத்தவனா நீ இருக்கணும் ஒன்று அடையாளப்படுத்தணும்னா முதல் தகுதியே நீ சாதி ஒழிப்பாளனா இருக்கணும். எவன் ஒருவன் சாதி ஒழிப்பு சிந்தனை இல்லாமல் இருக்கிறானோ குடிப்பெருமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்க்கலாம்னு இன்னைக்கு சில பேர் பேசுங்க. இது வந்து அப்பட்டமான தமிழ் தேசிய ஒருமையை சிதைக்கிற ஒரு ஒரு கேடுகட்ட முயற்சியாக இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட கருத்தியல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உழவிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த தமிழ் தேசிய ஒருமை, ஏன்னா லெனின் சொல்ற மாதிரி எவ்வாறு ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களின் சர்வாதிகாரம் என்கிற இடைக்காலத்தை இடைக்கட்டத்தை தாண்டித்தான் நம்ம வந்து மனித சமுதாயம் வர்க்கங்களை ஒழிக்க முடியுமோ, அதை போல ஒடுக்கப்படும் ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய முழு விடுதலைக்கு பிறகு என்ற இடைக்காலத்தை தாண்டிதான் தேசிய இனங்கள் வந்து தவிர்க்க முடியாத நிலையை இரண்டரை களத்தல் என்ற நிலையை அடைய முடியுகிறது. எப்படி வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பிறகுதான் சோசியலிசம் என்கிற சாதி ஒழிப்பு வர்க்கங்களை ஒழிக்க முடிய ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்க முடியுமோ, அதே போல இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமே என்ற அந்த நிலையை அடையணுனாலே
நம்ம சாதி ஒழிப்பு என்கிற கட்டத்தை தாண்டப்போம். இந்த சாதி ஒழிப்பு என்கிற இந்த கட்டத்தை தாண்டாமல் நம்ம வந்து பாட்டாளிகளுக்கு சர்வாதிகாரத்தை நம்ம கட்டமைத்திட முடியாது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசத்தில் நாம் அப்படி ஒரு சோசியலிச தமிழ் தேசம் அல்லது குமுகிய தமிழ் தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் சொன்னார். அப்படி ஒரு சமூகத்தை அமைக்கப்பட வேண்டும் சொன்னார். அதற்கு சாதி ஒழிப்பு என்கிற அந்த கட்டத்தை நாம் நிச்சயமாக கடந்துதான் தீர வேண்டும். கடக்காமல் அந்த சோசியலிச கட்டத்தை அடைய முடியாது என்கிற அடிப்படையில் நாம் வந்து இந்த பண்பாட்டு தரத்தில் தோழர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து 10 விழுக்காடுன்னு சொல்லியிருக்காங்க. 10 விழுக்காடு என்பது கல்வி வேலை வாய்ப்புல மட்டும் இல்ல, இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்பு என்பது எதுல இருக்கு, இடஒதுக்கீடு அரசு துறைகள் மட்டும்தான். இப்ப அரசு துறைகள் எல்லாம் பொதுத்துறைகள்லாம் தனியார் நிறுவனங்களா மாத்தினிருக்கான், தனியாருக்கு வச்சிருந்திருக்கான். அப்ப அது நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஏழக்கூடிய அரசுக்கு இந்த சமூக கட்டமைப்பு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, சாதி என்பது கொஞ்சமா தளர்ந்து விட்டுதான் இருக்குது. ஆனா இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் தான் இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓரளவுக்கு அதிகாரத்தை நோக்கி நகர முடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் ஒழிக்கணும்னு தான் இன்னைக்கு சனாதனவாதிகளுடைய திட்டமாக இருக்குது. அதனுடைய ஒரு கூறாகத்தான் நம்ம வந்து பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குகிற ஒரு போக்கை வந்து அந்த கொள்கையை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை நடைமுறை ஒன்று வந்து நம்ம வந்து நம்முடைய கொள்கையை வந்து தனியார் துறைகளை பொதுத்துறைகளை வந்து தனியார் துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய கோரிக்கை. பொதுத்துறை நிறுவனங்களை அரசே வந்து தொடர்ந்து நடத்த வேண்டும், தனியாரிடம் இந்த துறைகளை சேவை துறைகளை ஒப்படைக்க கூடாது என்பது நம்முடைய கருத்து. தனியார் மயமாக்க கூடாது என்பது நம்முடைய கருத்தாக இப்பொழுது தனியார் துறைகளிலும் வேலை வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் இந்த இடஒதுக்கீட்டு முறையை பொதுவாகவே இது வந்து சாத்தியப்படுவதற்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு என்பது தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டுதான் இருக்குது. இந்த சாத்தியப்படுவதற்கான இடஒதுக்கீடு என்பது அனைத்து துறைகளிலும் அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பா வேலை வாய்ப்புல மட்டும் இல்ல, குறிப்பா இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற எல்லா துறைகளிலும் அதிகாரக்க துறைகளில் இந்த இடஒதுக்கீட்டை வந்து நடைமுறைப்படுத்தணும். ஏற்கனவே இதுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் அரசாங்கம் கொடுத்துருக்கு. 2013 மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்துடான். அது என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் சமூக ஒருமைப்பாடு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். அதுல 2 லட்சம் ரூபாய் அவன் வந்து வழங்குவதை அறிவிச்சிருக்கான். அந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு அவன் என்ன விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்கான்னா, ஓராண்டுக்குள்ள தான் மனு செஞ்சிருக்க விண்ணப்பம் கொடுத்துருக்கணும், அதன் பிறகு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அருகில வந்து ஒரு திருமணம் செஞ்சிருக்கும், ஒருத்தராக இருக்கலாம் திருமணம் செஞ்சவங்கள ஒருத்தவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்த்திருக்கலாம். அவன் வந்து முதல் முறையான திருமணையா இருக்கும், திருமணமா இருக்கும், ரெண்டாம் திருமணமா இருக்கக்கூடாது, முதல் முறையா திருமணம் செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி நிபந்தனை கொடுத்து இந்த பதிவு செய்யறாங்க திருமணத்தை. அந்த திருமணத்தை பதிவு செய்யறதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான், மத்திய அரசுடைய திருமண பதிவு சட்டம் 1955 திருமண சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சிருந்தா தான் அந்த உதவி தொகுந்தான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்ன, 2009 தமிழ்நாட்டில் திருமண பதிவு சட்டம் இருக்கு, அதுல பதிவு செய்யறாங்க. அதனால நிறைய பேருக்கு அந்த ஒரு நிதி உதவி கிடைக்கல. எப்படிலாம் நிறைய பேர் வந்து அதுக்கான முயற்சி செய்து அந்த எளிய மக்களாக இருக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்த 2 லட்சம் ரூபாய் என்பது அவங்க ஒரு பொருளாதார வலிமையை உருவாக்கக்கூடியது, ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய, இன்றைக்கு அதை கூட அவங்களால வந்து பயன்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கிறது. இதை வந்து எளிமைப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கணும். 2016 வந்து நீதிமன்றங்கள் கூட தோழர்கள் சொன்னாங்க, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இல்லை, ஆணவ கொலைகள் நடக்குது, அதே மாதிரி எங்க போனாலும் வீடுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சமூக பாதுகாப்பற்ற நிலை இருக்குது, அவங்க உயிருக்க பாதுகாப்பற்ற நிலை இருக்குது. ஆனா நீ உயர் நீதிமன்றம் வந்து 2016 ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கான், இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அனைத்து மாவட்டங்களிலும் குழுக்களை உருவாக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கோம். இந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசு இன்னும் கூட அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. இதெல்லாம் ஒரு வேதனையான செய்தி. இவற்றையெல்லாம் நம்ம வந்து வலியுறுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதன் மூலியாக இந்த சாதியற்றோருக்கான தனி இடஒதுக்கீட்டை நாம் தீவிரப்படுத்த வேண்டும், அதற்கான இயக்கங்களை முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு தழுவிய அளவில் இந்த இயக்கத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். அத்தகைய முயற்சியில இன்றைக்கு தமிழ்நாடு அறிவியல் பண்பாட்டு இயக்கம் தொடங்கி இருக்கிற இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். அத்தகைய முயற்சியில் அவர்களுக்கு அனைத்து வகையிலும் எங்களுடைய தமிழ் மீனவர் விடுதலை வங்கிகள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.